पात्र மரியனா அமலாப்பா சகாயமேலி என்னாச்சு டெல்ஃப்ரி சாமியார் குத்தடிமே இருந்த எல்லாரையும் மீட்டாரு அப்படியே ஆமா ஜனங்கப்பட்ட கடன் எல்லாம் அடைச்சிடல் இனிமே அவங்க சுதரமா வாழலாம் சந்தோஷமா இருக்கலாம் ராமையா காலையில இருந்து விடாம உரிச்சிருக்கேன் அவள தாங்க உரிச்சிருக்கங்கயா சீக்கிரம் வேலைய ஆகட்டும் மச மச நிக்காத ஏசமா என்னடா முத்து சாமி எங்க இருந்து பக்கம் ஏசமா வேலைக்கு வந்தனுங்க வேலையா இனிமே உங்களுக்கு என்ன இங்க வேலை அதான் உங்க சாமியார் கடன் எல்லாம் திருப்பி கொடுத்தாரே ஏசமா அதெல்லாம் சரிங்க பொழப்புன்னு ஒண்ணு இருக்குங்களே ஓ பொழப்பா உங்களுக்கா பறிஞ்சிட்டு வந்து உங்களை எல்லாம் மீட்டிட் போனாரே அந்த சாமியார் அவரை போய் கேளுங்கடா ஏண்டா அவர் மீட்டிட் போனா கீழ் சாதி பசங்க எல்லாம் சேர்ந்து ஆட்டம் போடலான்னு பாத்தீங்களா அதெல்லாம் நடக்கலடா டேய் இனிமே உங்க யாருக்கும் எங்க கழனிலே காட்டிலே வேலை கிடையாதா எல்லாம் பட்டிங்கடா சாங்கடா அப்புறம் அந்த சாமியார் வந்து என்ன செய்றார் பாப்போம் போடா வேலைய வேலை போன் சொல்றேன்ல இங்கேலாம் பணத்துக்காக அலைஞ்சீங்க கடன் பட்டு கஷ்டப்பட்டு அவங்களை மீட்டிங்க கடைசில அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போய்டும் போல இருக்கு கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளிய பலன் தராதுன்னு ஆண்டவர் இயேசுவே சொல்லலியா சோதனை எல்லாமே வெற்றி இல்லை நான் வீட்டுக்கு ஒரு பசுமாடு வாங்கி தரேன் அது வச்சு அவங்க பால் வியாபாரம் செஞ்சு பழச்சுக்கலாம்ல அது மட்டும் இல்ல நேலத்தை எல்லாம் நாம தான் மீட்டு கொடுத்துட்டாமே அதுல அவங்களே விவசாயம் பண்ண சொல்லுவோம் நல்ல யோசனை சாமி நாம இப்படியே போச்சுனா ஊர்ல ஒரு பயலும் நம்மள மதிக்கவே மாட்டான் ஆமா இந்த கீழ்ஜாதி பசங்க இதோட ஒழிஞ்சுவானுங்கன்னு பார்த்தா அந்த சாமியார் அவங்களுக்கு மாடு வாங்கி கொடுத்திருக்காரு இதல வேற நிலத்துல பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த பசங்க ஐயா சாமியார் விடுங்க சாமியாரே இந்த கன்னியாஸ்திரி பண்றாங்க பெரிய அநியாயமா இருக்கு ஐயா இந்த கீழ்ஜாதி பசங்க இருக்கானுங்க அவங்களுக்கு இந்த சுத்தம் சுகாதானே எல்லாம் சொல்லி கொடுங்க அப்ப விடுயா இந்த பசங்க ஏதோ படிப்பு சொல்லி கொடுப்பீங்களா ஆடு மாடு மேய்க்கிற பசங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்குனா நிலம என்ன ஆகும் ஆமையா ஐயா இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கட்டியாவணும்யா அந்த கீழ் ஜாதி பசங்களை கவனிக்கிறவேல கவனிச்சா எல்லாம் சரியாயிரும்யா இந்த கீழ் ஜாதி பசங்களை மட்டும் கவனித்தா போதாதுயா முதல்ல அந்த கன்னியாஸ்திரிங்களை ஒரு வழி பண்ணணும் ஆமையா
ஜாதி காரங்க இங்கள எங்க பார்த்தாலும் அடிக்குறாங்க மிரட்டறாங்கம்மா அவங்களால உங்களுக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம்மா ஜெபமாளையும் கையுமா வேத சாட்சியா நாங்க உயிர் கொடுக்க ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்கோம் கரங்க வெச்சு தீல எங்களோட உடமைகளை எஞ்சி சாமர அடிச்சு சாமி போகட்டும் வேடே ஆபத்து இல்லாம நீங்களாவது உயிர் பழச்சிங்களே அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இலக்கு மக்களோட உரிமை வாழ்வுக்காக எங்க சபை ரொம்ப பாடுபட்டு இருக்கு எங்க சபை இந்தியாவுல மட்டும் இல்ல வெளிநாடுகளிலும் இறை பணியில ஈடுபட்டு இருக்கு முதல் முதலா எங்க பணி பர்மாவுல தான் தொடங்குச்சு அங்க நாங்க சந்திச்ச சோதனைங்க எவ்வளவுன்னு தெரியுமா குறிப்பா சொல்லணும்னா 1942ல இரண்டாம் உலக போர் உக்ரமா நடந்துகிட்டு இருந்த நேரம் பர்மாவை ஜப்பான்காரங்க தீவிரமா தாக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன ஸ்டானிஸ்லாஸ் கோயிலுக்கு பரப்பிட்டீங்களா ஆமா பெரிய சனி நிகழ்வுக்காக தயார் செய்யணும்ல சிஸ்டர் அக்னஸ் மேரியங்க ஏற்கனவே கோயிலுக்கு போட்டு போயிட்டாங்களே ஜாக்கிரதையா போங்க ஸ்டானிஸ்லாஸ் போர் உக்கிரமா நடந்துட்டு இருக்கு எந்த நேரத்திலயும் ஜப்பான்காரங்க குண்டு வீசலாம் ஆமா ஸ்டானிஸ்லாஸ் எந்த நேரமும் உயிர் கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் பாத்துமா எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில அண்ணிய நாட்டுல வந்து இறைப்பணி செஞ்சுகிட்டு இருக்கோம் இந்த போர் வந்து நம்மள இன்னும் சோதிக்குது சோதனைகளையும் வேதர்களையும் அடிதளமா வச்சுதானே இந்த சபையே இங்க பேருன்றி இருக்கு இந்த சபை ஆரம்பிக்க முக்கியமான காரணமா இருந்த அருட்திரு ஹெர்வி அடிகள் இறந்த பிறகு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம எல்லாரும் இந்தியாவுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட சோதனையான நேரத்துலதான் ஆண்டவர் நமக்காக கோபியா சடிகளை அனுப்பி நம்ம எல்லாரையும் காப்பாத்தலையா அவர் வழியா கடவுள் நமக்கு இல்லம் கூட கட்டி கொடுத்தாரு அதே மாதிரி இந்த போரால நாம சந்திர சோதனைங்க கூட இந்த சபை இந்த ஆழமா வேறுன்ற காரணமா இருல இறைபணியில ஈடுபட்டு இருக்கும் போதே
உயிர கடவுளுக்காக ரத்த சாட்சியா அர்ப்பணிக்கும் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. मेरी सिस्टर को एक पढ़ा मिले, आम गली कारनो, आम गली तैयारी पुणे रेजिना सिस्टर इन्द कारने में, सिस्टर, याने सिस्टर, ताने, ताने लास नामर बिट्टू पोई तांगे सिस्टर, आगनस मेरी सिस्टर, आम गुई को पोरा नीट बता, आंटा बने हिरी याने सोतने, विरपत्त नेरवेची परिपूर्णमा अंगीकरिची गौरविच्चिटारे त्याग बलि नम्म इरैप्पणिक्की இன்னும் அதிகமான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும். இப்படி எத்தனை சோதனைகளை சந்திச்சிருக்கிற எங்க சபை இன்னைக்கு உயர்ந்து வளர்ந்து தன்னோட லட்சிய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கு. இங்க நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். எங்க சபை வளர்ச்சிக்காக பாடுபட்ட சபை தலைவிகள்ல முக்கியமானவங்க காணிகை மரித்தாயார், சென்னையில தாழ்த்தப்பட்டவங்களே விசுவாசத்தில வளக்கவும் பெண்களுக்கு கல்வி கற்று தரவும் பேராயர் ஆலன் காணிக்கை மரித்தாயார அழைச்சாரு. அதுக்காக அவங்க தன்னோட மூணு சகோதரிகளையும் கூட்டி போனாங்க. அவங்க உதவியோட சென்னையில கண்ணீர் இல்லம் ஒன்னு உருவாச்சு. அதால் இன்னைக்கு வேப்பேரிய தலைமையிடமா வச்சு புனித வளனாரின் பிரான்சிஸ்கன் துறவர சபை அப்படிங்கிற பேரோட आदरविற்காகவும் விதவை பெண்களின் விடியலுக்காகவும் தொடங்கப்பட்ட எம் சபையானது பல போராட்டங்களின் மத்தியில் சவால்களுடன் சாதனை படைத்துள்ளது. இந்தியாவில் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களிலும் பர்மா, இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா, எகிப்து ஆகிய மேலை நாடுகளிலும் எம் சகோதரிகள் ஏழை எளிய மக்களிடம் சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றனர்.
திருச்சபை சட்டத்தின் ஒடியில் சகோதரிகளின் ஆன்மீகம், வாழ்வு, பணிகள், நிர்வாகம் ஆகியவற்றை கூர்மைப்படுத்தும் வகையில் எம் சபையானது 27 பொது பேரவைகளை கண்டுள்ளது. மறைமாவட்ட சபையாக இருந்த எம் சபையானது 1996 ஆண்டு அக்டோபர் திங்கள் 4 நாள் திருத்தந்தையின் நேரடி ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்ட சபையாக உயர்த்தப்பட்டது. பணிகளை பகிர்ந்தளிக்கவும் நிர்வாகத்திறனை கூர்மைப்படுத்தவும் எம் கிளை இலங்கள் 4 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு சபை தலைவியின் வழிகாட்டுதலின் கீழ் மாநில தலைவிகளின் கண்காணிப்பில் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. எம் துறவர உருவாக்கத்தில் பணிக்காக பயிற்சி என்ற நிலை மாறி பணியில் பயிற்சி என்பதை கூர்மைப்படுத்தவும் இலக்கு மக்கள் தோழமையில் இறையாட்சியை அமைத்திடவும் எம் துறவர பயிற்சியகங்கள் மக்கள் மத்தியில் கிராமங்களில் நிறுவப்பட்டுள்ளது. விளிம்பிற்கு தள்ளப்பட்டுள்ள மக்களின் வாழ்க்கை போராட்டத்தில் பயணிக்கவும் அவர்களின் உடனிருந்து ஊக்குவிக்கவும் 120 இளம் பெண்கள் எம் பயிற்சியகங்களில் சிறப்பாக பயிற்சி பெற்று வருகின்றனர். 30 மறை மாவட்டங்களில் 600 சகோதரிகள் 120 கிளை இல்லங்களில் ஏழை எளிய மக்களிடையே பணிபுரிந்து வருகின்றனர். பர்மாவில் பல போராட்டங்களின் மத்தியில் எம் சகோதரிகள் 70 பேர் சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றனர். சமுதாய தீமைகளை எதிர்த்து எம் சபைக்கு சரித்திரம் படைத்த எம் தந்தை ஆன்சல்தோவின் கனவும் லட்சியங்களை எம்முள் விதைத்து எம்மை எழுச்சியுற செய்த எம் மூத்த அன்னையர்களின் ஏக்கமும் நிறைவேறி இயேசு கனவு கண்ட நீதியும் அன்பும் நிறைந்த சமத்துவம் சமுதாயம் படைக்க வேண்டும் என்பதே எங்களின் எதிர்கால கனவுகளாகும். எங்களின் கனவுகள் நிறைவேற கர்த்தர் கருணை புரிவாராக. எம் சபை அனைத்து நிலைகளிலும் வளர அருள் புரிந்த ஆண்டவர் இயேசுவுக்கும் திருத்தந்தை அவரது பிரதிநிதிகள் பேராயர்கள் ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் உடனிருந்து ஒத்துழைத்த அனைத்து உதவியாளர்களுக்கும் எம் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.